வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜூலை 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தெற்காசியாவின் மிகப்பெரிய விமான பயிற்சி பள்ளி எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் அமராவதி அப்படிங்கிற இடத்துல தான் இதை அமைக்க போகிறாங்க. இதை ஏர் இந்தியா நிறுவனம் தான் அமைக்கிறாங்க. மகாராஷ்டிரா பற்றி பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவுடைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிறவர், மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் ரமேஷ் பைஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது, தற்போது எங்கு மீன் உருவம் பொறித்த பானையோடுகள் கிடைத்தன? இதற்கான ஆன்சர் கீழடி. கீழடியில் தான் இப்போ மீன் உருவம் பொறித்த பானையோடுகள் சிலது கிடைத்திருக்கு. கீழடிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது. கீழடியில் இப்போ 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடந்துகிட்ருக்கு. இங்கே சில பொருட்கள் கிடைத்திருக்கு. என்னென்ன அப்படின்னா, கண்ணாடி பாசிமணிகள், தா அப்படிங்கிற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடுகள் எல்லாம் கிடைத்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு பானையோடுகளை கிடைத்திருக்கு. அடுத்தது, காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் அசாம். அசாமில் தான் காசிரங்கா தேசிய பூங்கா இருக்குது. அங்கே இப்போ வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, இதனால் நிறைய உயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த காசிரங்கா தேசிய பூங்கா அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மெயினாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தளத்தில் ஒன்று, யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இதுவும் ஒன்று. 1985வது ஆண்டு தான் இதற்கு அந்த அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா, இங்கே வந்து ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இருக்குது. அசாம் பற்றி பார்த்திங்கன்னா, அசாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவர், அசாமுடைய ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜூலை 1ஆம் தேதி தான் இதற்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கான கிளாஸஸும் இருக்குது, அதே மாதிரி மெயின்ஸ்க்கான கிளாஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா, சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஓகேவா, ரீசெண்டாக வந்து கவுன்சிலிங்கில் நிறைய பேருக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து வேலை கிடச்சிருக்கு. நீங்களுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அடுத்தது, காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளையை எந்த 2 நாடுகளும் இணைந்து நிறுவுகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா அமெரிக்கா. இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒன்றை தொடங்க போகிறாங்க. காந்தி அப்படின்னா மகாத்மா காந்தி, கிங் அப்படின்னா யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங், அவருடைய பேரில் தான் இதை தொடங்கியிருக்காங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த ஆண்டு அக்டோபருக்குள்ளாடி இதை நிறுவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பொது வளங்கள் மற்றும் தனியார் வளங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பயன்படுத்தி இந்தியாவுடைய சமூக வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ சமூக வளர்ச்சி அப்படின்னா ஏதோ கட்டடம் கட்டுறது, மால் கட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் எல்லாருக்கும் குடிநீர் கிடைக்கணும், அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பருவநிலை மாறுபாடை எப்படி எதிர்கொள்ளணும், இந்த மாதிரி சமூக அளவில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை வந்து நிறைவேற்றுவாங்க. அதற்காக தான் இந்த ஒரு அறக்கட்டளை அமைக்க போகிறாங்க. என்னதான் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இதை பண்ணாலுமே இந்தியாவில் மட்டும்தான் இது செயல்படுத்த போகிறாங்க. அடுத்தது, ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவஸ்டின். ஃபிடே அமைப்பு தான் உலக அளவில் செஸ் விளையாட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. இது மிகப்பெரிய அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபிடேயுடைய உலக சாம்பியன்ஷிப் போட்டி வந்து சிங்கப்பூரில் தான் நடைபெற போகுது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நடப்பு உலக சாம்பியனான சீனாவுடைய டிங் லிரன், இவர் கூட நம்ம இந்தியாவை சேர்ந்த டி குகேஷ் வந்து மோதுறாரு. இவங்க ரெண்டு பேரில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் அடுத்த உலக செஸ் சாம்பியன். ஓகேவா, ஏற்கனவே ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் இப்போ உலக சாம்பியனான இப்போ வந்து உலக செஸ் சாம்பியன் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து டிங் லிரன் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அது ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அப்போ இவங்க 2 பேரும் மோதிர போட்டி தான் இது. ஓகே, அடுத்தது, முதல் முறையாக தன் நாட்டில் உள்ள அனைத்து விலங்கினங்களையும் பட்டியலிட்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்தியா முதன் முதலாக பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்திலேயே ஒரு நாடாக தன்னுடைய நாட்டில் இருக்கிற அனைத்து விலங்கினங்களையும் பட்டியலிட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ ஊர்வனம் இருக்குது, இவ்வளோ பாலூட்டிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பட்டியலிட்டிருக்காங்க. விலங்கினங்கள் இங்கிலீஷில் ஃபானா அப்படிம்பாங்க. இப்போது ஃபானா அண்ட் ஃப்ளோரா அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபானா அப்படின்னா விலங்கினங்கள், ஃப்ளோரா அப்படிங்கிறது தாவர இனங்கள். இதில் ஃபானா அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே பறவை இனங்களையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, மொத்த விலங்கினங்கள் நம்ம இந்தியாவில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா, 104,561 விலங்கு இனங்கள் ஸ்பீஷிஸ் இருக்குது. ஓகேவா, அவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்றது அர்த்தம் கிடையாது, அவ்வளவு வகையானது இருக்குது, அவ்வளவு இனங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம்.
இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய விலங்குகள் கணக்கெடுப்பு நிறுவனம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய 150வது நிறுவன நாள் ரீசெண்டாக வந்திருந்தது, அதை சிறப்பிக்கிற விதமாக தான் இந்த மாதிரி ஒன்று அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதை ஜூலை 1 தான் தொடங்கியிருந்தாங்க, அதனால தான் ஜூலை 1 அவங்களுடைய நிறுவன நாள் வந்து வந்திருந்தது. 1916 இதை தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பூபேந்திர யாதவ் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, ஹாத்ரஸ் மாவட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பேப்பரை திறந்தாலே இதுதான் வந்து மெயினான நியூஸு. இது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹாத்ரஸ் அப்படிங்கிற மாவட்டம் இருக்குது. அங்கே புல்ராய் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து கூட்ட நெரிசலில் 121 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இன்னுமே இது வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி அச்சப்படுது. ஓகே, இதில் பாருங்கள், எதனால் இவ்வளவு கூட்ட நெரிசல் அப்படின்னா, அங்கே போலே பாபா அப்படிங்கிற ஒரு ஆன்மீக குரு இருக்கார், அவருடைய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் தான் இந்த கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு சில டிப்ஸ் இருக்குது, அது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சிங்க. முதல்ல கூட்டம் எந்த திசையில் உங்களை தள்ளுதோ அதே திசையில் நீங்கள் வந்து போகிறது நல்லது. இல்லை நான் எதிர் திசையில் வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மூஞ்சி முகரையெல்லாம் வந்து அடிபட்டு உடஞ்சிரும், அதாவது ரொம்ப டேமேஜ் ஆகுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. கூட்டம் எந்த வழியில் போதோ அந்த இதுலேயே நம்ம போனோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தலையை கீழே கொண்டெல்லாம் போயிடக்கூடாது, தலையை கொஞ்சம் மேலே போய் நமக்கு மூச்சு விடுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கொள்ளணும். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பெரிய கூட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் தோராயமாக வரலாம், அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு நெரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் போகணும். ஓகேவா, சும்மா வந்து பிளைண்டாக போயிடக்கூடாது. ஏன்னா இது கூட பாருங்களேன், இங்கே கூட என்னாச்சுன்னா 80,000 பேர் தான் அந்த இடத்துல இருக்க முடியும், அந்த இடத்துல 2,500,000 பேர் வந்து போயிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் 25%. இதில் பாருங்கள், கல்வி உரிமை சட்டத்தின்படி, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 தான் இதை வழங்குறாங்க. எல்கேஜியில் சேருவாங்க இல்லை அவங்களுக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேருவாங்க இல்லை அவங்களுக்கும் தான் இதை வந்து வழங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை 2013-14 கல்வியாண்டிலேயே நம்முடைய தமிழக அரசு சார்பில் தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கான கல்வி கட்டணத்தை நம்முடைய தமிழக அரசு தான் வழங்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம், நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து இது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மட்டும்தான் செயல்படுத்திட்டுருக்கிறீங்க, அதை வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் ஐசிஎஸ்சி ஸ்கூல்லையும் வந்து விரிவுபடுத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டாங்க. அப்போது நம்முடைய தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடஒதுக்கீட்டில் வந்து சிபிஎஸ்சி மற்றும் ஐசிஎஸ்சி பள்ளிகளை எல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கிட்ட வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ உயர்நீதிமன்றம் வந்து ஆர்டர் போடலை, உயர்நீதிமன்றம் வந்து பரிந்துரை தான் பண்ணியிருக்காங்க. அதற்கு தமிழக அரசு இல்லை நாங்கள் அப்படி மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அதானி குழுமம் மீது ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அபய் மனோகர் சப்ரே. இப்போ பாருங்க, ஹிண்டன்பர்க் நிறுவனம் அப்படிங்கிறது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம், அதே அதானி குழுமம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். இப்போ வந்து 2023 இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதானி குழுமம் மேலே சில குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதானி குழுமம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பங்கு விலை மோசடியிலையும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து நாடு அளவில் பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறிந்தது. அதானி குழுமம் அப்படின்னா ஒரு ஃப்ராடு குழுமம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதனால் அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய ரேட் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருந்தது. நிறைய பேர் அதானியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, அதானி குழுமத்திலேருந்து இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே அவங்க திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இதனால் அதானி குழுமம் வந்து ரொம்பவே சரிவடைந்தது. அப்போது இது இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக ஏஎம் சாப்ரே, அதாவது அபய் மனோகர் சாப்ரே தலைமையில் ஒரு குழுவை நம்முடைய மத்திய அரசு உருவாக்கியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் செபி நிறுவனம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சைடில் விசாரணை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரணை பண்ணிகிட்டு இருந்ததில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை கிடையாது, இது வந்து அதானி நிறுவனத்துடைய புகழை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இப்போ அதனால் செபி நிறுவனம் என்னென்னா, இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து அறிவிக்கலாம், அதற்கான விளக்கம் எங்களுக்கு தாங்க அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. செபி, இது பங்கு சந்தை ஒழுங்காற்று வாரியம், இதற்கு நான் விரிவாக்கம் என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. உங்களுக்கான கேள்வி, இந்த செபியுடைய தலைமையகம் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒன்று கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது,
ஒரு கூட்டு பயிற்சி இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் மைத்ரி, மைத்ரி பயிற்சி. எப்போவுமே ஒரு கூட்டு பயிற்சி நம்ம பார்க்கும்போது மூன்று விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா, அது எந்த இரண்டு நாடுகளுக்கிடையே நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் நடைபெறுது. இரண்டாவதாக, அது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். அது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை அது ஒரு கடற்படை பயிற்சியா அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவதாக, அது எங்கே நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது தாய்லாந்தில் தான் நடைபெறுது. இது 13வது பதிப்பு. நம்ம எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம், அதாவது 13வது மைத்ரி பயிற்சி தற்போது எங்கு நடைபெற்றது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையம், அவங்க மத்திய அரசுடைய சட்டங்களையும் மாநில அரசுடைய சட்டங்களையும் மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 37 மத்திய சட்டங்களையும் 63 மாநில சட்டங்களையும் மொழிபெயர்த்திருக்காங்க. அதாவது மொத்தமாக 100 சட்டங்களை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த சட்டங்களை 100 புத்தகங்களை அச்சிட்டு வந்து வெளியிட்டு பண்ணியிருக்காங்க. இதை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தான் 100 சட்ட புத்தகங்களையும் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா, பாரத ஸ்டேட் வங்கியுடைய உருவாக்க தினம் ஜூலை 1 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதோடைய உருவாக்கம் தினம். இது 1955வது ஆண்டு தான் உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து மும்பையில் இருக்குது. இதோடைய தலைவர் யார், இதோடைய சேர்மேன் யார் அப்படின்னா தினேஷ்குமார் காரா அப்படிங்கிறவர். அடுத்தது உலக நெகிழிப்பை இல்லாத தினம் ஜூலை 3, அதாவது இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. பிளாஸ்டிக் பேக்லாம் இல்லாத ஒரு தினமாக இந்த தினத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். இதில் சில முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தமிழக அரசு எப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்கை தடை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 2019 ஜூலை 1 சாரி ஜனவரி 1, 2019 ஜனவரி 1. அதுவே மத்திய அரசு எப்போ இந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து தடை பண்ணாங்க அப்படின்னா, ஜூலை 1, 2022வது தடை பண்ணாங்க. என்ன தான் தடை பண்ணாலுமே இன்னும் நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நீங்கள் முடிந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பைகளை வந்து யூஸ் பண்ணாதுங்க, ஓகேவா? நம்மளுடைய சுற்றுச்சூழலை நம்ம தானே பாதுகாக்கணும். அதனால் நீங்கள் ஏதாவது கடைக்கு போகிறீங்க, காய்கறி போகிறீங்க, காய்கறி வாங்க போகிறீங்க அப்படின்னா பையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. நானுமே அந்த மாதிரி தான் பண்ணுறேன், நீங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள், ஓகே? அடுத்தது ரிவிஷன் பார்க்கலாம். தெற்காசியாவின் மிகப்பெரிய விமான பயிற்சி பள்ளி எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, தற்போது எங்கு மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகள் கிடைத்தன? இதற்கான ஆன்சர் கீழடி. அடுத்தது, காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் அசாம். அடுத்தது, காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளையை எந்த இரண்டு நாடுகளும் இணைந்து நிறுவுகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா அமெரிக்கா. அடுத்தது, ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். அடுத்தது, முதல் முறையாக தன் நாட்டில் உள்ள அனைத்து விலங்கினங்களையும் பட்டியலிட்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, ஹாத்ரஸ் மாவட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் 25%. அடுத்தது, அதானி குழுமம் மீது ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அபய் மனோகர் சப்ரே. இவரை வந்து ஏஎம் சப்ரே அப்படின்ற மாதிரி கூட ஆப்ஷனில் கொடுக்கலாம், அதையுமே நீங்கள் அந்த மாதிரியுமே பார்த்துங்க. ஏனா பை எம்னா மனோகர், அதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்துருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.